குடியரசு தின விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்த பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. ராமர் கோயில் மாதிரியை பரிசாக வழங்கி டீ கடையில் மசாலா டீ வழங்கி உபசரிப்பு. முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடுவுக்கு பத்ம விபூஷன் விருது அறிவித்தது மத்திய அரசு. தமிழகத்தைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம், நடிகர் சிரஞ்சீவிக்கும் பத்ம விபூஷன் விருது. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது. தமிழக முன்னாள் ஆளுநர் ஃபாத்திமா பீவி, பின்னணி பாடகி உஷா உருவும் பத்மபூஷன் விருதுக்கு தேர்வு. வள்ளிக்கும்மியாட்ட கலைஞர் பத்ரப்பன், நாதஸ்வர கலைஞர் சேஷம்பட்டி சிவலிங்கம் பத்மஸ்ரீ விருது பெறுகின்றனர். ஸ்குவாஷ் வீராங்கனை ஜோஷ்னா சின்னப்பாவும் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு. பீகாரில் மீண்டும் புதிய கூட்டணியை உருவாக்குகிறார் நிதிஷ்குமார். பாஜகவுடன் கைகோர்த்து முதலமைச்சராக இருப்பதாகவும் தகவல். கொரோனாவை விட கொடியது பாரதிய ஜனதா அரசுதான். ராமர் கோயிலை காட்டி மக்களை திசை திருப்புவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டிலும் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி கலைந்துவிடும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். புற்றுநோய்க்கு இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்த இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் பவதாரிணி காலமானார். உடல் இன்று சென்னை கொண்டுவரப்படுகிறது. பவதாரிணியின் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இரங்கல். விசிக தலைவர் திருமாவளவன், தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா உள்ளிட்டோரும் இரங்கல். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்டில் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 246 ரன்களுக்கு ஆல் அவுட். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஒரு விக்கெட் இழப்புக்கு 119 ரன்கள் சேர்த்தது இந்திய அணி. ஞானவாபி மசூதி உள்ள இடத்தில் இந்து கோயில் இருந்திருக்கிறது. இந்திய தொல்லியல் துறை அறிக்கை தாக்கல். அரசு அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு கட்டங்கள் மூவர்ணத்தில் ஒளிரூட்டப்பட்டன. குடியரசு தின விழாவையொட்டி நாடு முழுவதும் கொண்டாட்டம். கேரள சட்டப்பேரவையில் அரசின் கொள்கை உரையை ஒரு நிமிடம் மட்டுமே வாசித்துவிட்டு வெளியேறினார் ஆளுநர். ஆண்டின் முதல் கூட்டத்தில் உரையின் கடைசி பத்தியை மட்டும் வாசித்ததால் சர்ச்சை. பணிப்பெண்ணை துன்புறுத்திய புகார். திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் ஆந்திராவில் கைது. நடிகர் விஜய் கட்சி தொடங்க விஜய் மக்கள் இயக்க பொதுக்குழு ஒப்புதல். தேர்தலில் போட்டியிடுவது குறித்து முடிவெடுக்க விஜய்க்கு அதிகாரம் அளித்தும் தீர்மானம். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் தமிழகம் பதக்கப்பட்டியலில் இரண்டாம் இடத்திற்கு முன்னேற்றம். நேற்று ஒரே நாளில் 8 தங்கம், 4 வெள்ளி என 12 பதக்கங்களை கைப்பற்றி அசத்தல். சென்ற ஆண்டின் சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரருக்கான விருதிற்கு விராட் கோலி தேர்வு. 4வது முறையாக ICC-யின் விருதை பெறும் முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றார். சர்ச்சைகள் இருந்தாலும் மோதல்கள் இருந்தாலும் கொண்டாட்டங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. நாட்டின் 75வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் நாடு முழுவதும் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குடியரசு தின விழாவையொட்டி டெல்லி பலத்த பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. 14 கட்டங்களாக பகுதிகள் வகுக்கப்பட்டு சுமார் 14,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
செங்கோட்டை, கர்த்தவியா பாதை, விஜய் சவுக், திலக் மார்க், ஜன்பாத், விருந்தினர்கள் அமரும் பகுதி உள்ளிட்ட இடங்களில் அவர்கள் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். நகருக்குள் வரும் வாகனங்கள் அனைத்தும் பலத்த சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. குடியரசு தின விழாவையொட்டி டெல்லியில் பிப்ரவரி 15 வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டதுடன் டெல்லி விமான நிலையத்தில் விமான போக்குவரத்திலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. குடியரசு தின விழாவில் பங்கேற்க நாடு முழுவதும் உள்ள முக்கிய பிரமுகர்கள், சாதனையாளர்கள் என 77,000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு குடியரசு தின விழா அணிவகுப்பு முழுவதும் மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் குடியரசு தின விழா அணிவகுப்பில் முப்படை வீரர்கள், டெல்லி காவல்துறையினர், பிரான்ஸ் இராணுவ குழுவினர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இது தவிர மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள், DRDO வடிவமைத்துள்ள சிறப்பு இராணுவ தளவாடங்களும் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பங்கேற்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் அவரை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். 75வது குடியரசு தின விழாவில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் 2 அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தடைந்தார். இந்திய குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதனை ஏற்று அவர் இந்தியா வந்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் வந்திறங்கிய அவரை இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வரவேற்றார். பின்னர் அம்பர்கோட்டையை பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் சுற்றி பார்த்தார். பிரான்ஸ் அதிபர் மேக்ரானை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். இருதரப்பு உறவுகள் மற்றும் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் இருவரும் பேரணியாக சென்றனர். ஹவா மஹாலை இருவரும் பார்த்து ரசித்தனர். அங்குள்ள கைவினைப் பொருட்கள் கடை ஒன்றிற்கு 2 தலைவர்களும் சென்றபோது அயோத்தி ராமர் கோயிலின் மாதிரி ஒன்றை வாங்கி பிரான்ஸ் அதிபருக்கு பிரதமர் மோடி பரிசாக அளித்தார். அங்கிருந்த தேநீர் கடையில் மசாலா டீ இமானுவேல் மேக்ரானுக்கு வழங்கப்பட்டது. நாடு குறிப்பிட்ட வளர்ச்சியை எட்டுவதற்கு அனைத்து குடிமக்களின் பங்களிப்பும் அவசியம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், சுதந்திரத்தின் நூற்றாண்டை நோக்கிய அமிர்த காலத்தின் தொடக்கத்தில் நாடு உள்ளதாக குறிப்பிட்டார். ஒரு சகாப்த மாற்றத்திற்கான நேரம் இது என குறிப்பிட்ட அவர், சுதந்திரம் பெற்று 100 நிறைவடையும் போது வளர்ச்சியடைந்த தேசமாக இந்தியாவை மாற்றுவதற்கு ஒவ்வொரு குடிமகனின் பங்களிப்பும் அவசியம் எனவும் கூறினார். உரிமைகளை மட்டும் சிந்திப்பவர்கள் உயர்வதில்லை, கடமைகளையும் சிந்திப்பவர்கள் அந்நிலையை அடைகின்றனர் என்ற மகாத்மா காந்தியின் சொற்களை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது உரையில் மேற்கோள் காட்டினார். ராமர் கோயில் என்பது நீதித்துறை மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கைக்கு சான்றாக உயர்ந்து நிற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஏ கர்த்தவிய ஆஜாதி கே 100 பூரி ஹோனே தக் பாரத் கோ எக் விக்சித் ராஷ்ட்ர பனானே கி திசா மே பிரத்யேக் நாகரிக் கே ஆவசியக் தாயித்வ ஹே. இஸ் சந்தர்ப மே முஜே மகாத்மா காந்தி கா ஸ்மரண் ஹோதா ஹே. பாபு நே டீக் ஹி கஹா தா. குடியரசு தின விழாவையொட்டி சென்னையில் 7500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குடியரசு தின விழாவையொட்டி சென்னை மெரினா காமராஜர் சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே ஆளுநர் RN ரவி தேசிய கொடியை ஏற்றவுள்ளார். விழாவில் பங்கேற்கும் முதலமைச்சர், அமைச்சர்கள், அரசு மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அமரும் வகையில் மிகப்பெரிய மேடை அமைக்கப்பட்டுள்ளது. குடியரசு தின விழா அணிவகுப்பில் முப்படைகள், தேசிய மாணவர் படை, காவல்துறை, தீயணைப்புத்துறை ஆகியோரின் அணிவகுப்பும் நடைபெறவுள்ளது. இதேபோன்று பள்ளி கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறவுள்ளன. குடியரசு தின விழா நடைபெறும் பகுதிகளில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் தலைமையில் 5 பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குடியரசு தின விழா அணிவகுப்பு நடைபெறும் மெரினா காமராஜர் சாலையில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 7500 காவல்துறையினர் நகர் முழுவதும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக விமான நிலையம், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள், கடற்கரை பகுதிகள் மற்றும் அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நகருக்குள் வரும் பகுதிகளான மாதவரம், திருவற்றியூர், மதுரவாயல், மீனம்பாக்கம், துரைப்பாக்கம், நீலாங்கரை ஆகிய இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோன்று கடலோர பாதுகாப்பு குழுமத்தைச் சேர்ந்த காவலர்கள் படகுகள் மூலம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு 2 சென்னையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.
மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு பத்மபூஷன், நாதஸ்வர கலைஞர் சேஷம்பட்டி சிவலிங்கத்திற்கு பத்மஸ்ரீ என இந்த ஆண்டு 132 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கலை, சமூக பணி, பொதுச்சேவை, அறிவியல், பொறியியல், வர்த்தகம், தொழில், மருத்துவம், இலக்கியம், கல்வி, விளையாட்டு, சிவில் சர்வீஸ் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தலைச்சிறந்து விளங்கும் நபர்களுக்கு ஆண்டுதோறும் நாட்டின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகியவை வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி 5 பத்ம விபூஷன் விருதுகளும், 17 பத்மபூஷன் விருதுகளும், 110 பத்மஸ்ரீ விருதுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. பொதுச்சேவை பிரிவில் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடுவுக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கலைத்துறை பிரிவில் நடன கலைஞர் வைஜெயந்தி மாலா, பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம், நடிகர் சிரஞ்சீவி ஆகியோருக்கும் பத்ம விபூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சமூக சேவைக்கு பீகாரைச் சேர்ந்த மறைந்த பிந்தேஸ்வர் பதக்கிற்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கலைத்துறையில் சிறந்து விளங்கியதற்காக மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பொதுச்சேவை பிரிவில் தமிழ்நாடு முன்னாள் ஆளுநரும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியுமான மறைந்த ஃபாத்திமா பீவிக்கும் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கலைத்துறையில் பிரபல பின்னணி பாடகி உஷா உதிப்பிற்கும், மேற்கு வங்க நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கும், மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பிரபல இசையமைப்பாளர் பியாரேலால் சர்மா உள்ளிட்டோருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இலக்கிய பிரிவுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் ஜோடி க்ரூஸ், ஸ்குவாஷ் வீராங்கனை ஜோஷ்னா சின்னப்பா ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கலைத்துறைக்கு வள்ளி கும்மியாட்ட கலைஞர் பத்ரப்பன், நாதஸ்வர கலைஞர் சேஷம்பட்டி சிவலிங்கம், மருத்துவத்துறையில் தனியார் கண் மருத்துவமனையின் நிறுவனர் நாச்சியார் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நபர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி பெறும் வெற்றியில்தான் இந்தியாவின் எதிர்காலம் இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் கூட்டத்தில் பேசிய அவர், கொரோனாவை விட கொடியவர்கள் பாஜகவினர் என விமர்சித்தார். கொரோனா காலத்தில் திடீர்னு ஊரடங்கு போடப்பட்டதால தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு கூட இந்தி பேசுற மக்களுக்கு பேருந்து வசதியை ஏற்படுத்தி தராம பல 100 கிலோமீட்டர் தூரம் மக்கள் நடந்து தங்களுடைய ஊருக்கு போன கொடுமையை பார்த்து நாம கண்ணீர் விட்டோம். பலர் தண்டவாளத்தில் நசுங்கி இறந்தாங்க. அப்படின்னா கொரோனாவை விட கொடியவங்க யாருன்னா பாஜக அரசு தான். சாரை சாரையா நடந்து போன இந்தி மக்களுக்கு நீங்க காட்டின இரக்கம் இதுதானா? அந்த மக்களை இப்ப ராமர் கோயிலை காண்பிச்சு திசை திருப்ப பாக்குறாங்க. பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ் மொழியை புறக்கணிச்சு இந்தி மொழியை திணிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் எல்லா இடத்திலையும் தோற்கடிக்கப்பட்டாகணும். இந்தியா கூட்டணியுடைய வெற்றியில தான் இந்தியாவுடைய எதிர்காலமே இருக்கு. இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி உண்மையான கூட்டாட்சி அமையும். மேற்கு வங்கம் மற்றும் பஞ்சாபில் நடந்தது போல் தமிழ்நாட்டிலும் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி கலைந்துவிடும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் நடைபயணம் நடைபெற்றது. விருத்தாச்சலம் குளஞ்சையப்பர் அரசு கலைக்கல்லூரி முகப்பு பகுதியில் இருந்து தொடங்கி ஜங்ஷன் சாலை, பாலக்கரை சன்னதி வீதி வரை நடைபயணம் நடைபெற்றது. சிதம்பரம் காவலர் குடியிருப்பு பகுதியில் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அண்ணாமலை இந்தியா கூட்டணி சுயநலவாதிகளின் கூட்டணி என கடுமையாக விமர்சித்தார். மேற்கு வங்கம் மற்றும் பஞ்சாபில் நடந்தது போல் தமிழ்நாட்டிலும் அந்த கூட்டணி இம்மாத இறுதிக்குள் கலைந்துவிடும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். நாட்டை எப்படி கொள்ளையடிப்பது? 10 வருஷமா கை காஞ்சி போய் கிடக்குது, காஞ்சி போன மாடு. இந்தி கூட்டணி இன்னைக்கு சீட்டு கட்டு மாதிரி கலந்துகிட்டு இருக்கு. நேத்த வெஸ்ட் பெங்கால்ல கலந்தது, இன்னைக்கு பஞ்சாப்ல கலந்தது, இப்படியே போனீங்கன்னா தமிழ்நாட்டுல கலைஞர் மாசம் முடியறதுல சீட்டு கட்டு கலப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்தி கூட்டணி கலந்துகிட்டு இருக்கு. என்ன அது, போன வருஷம் ஜோக்கர் இங்க இருந்தாரு, ஜோக்கர் இங்க இருக்கார். மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க எங்க ஊர்ல இந்தி கூட்டணி இல்ல, நெகிச்சாயே அப்படின்ட்டா. அடுத்து பஞ்சாப் அவங்க நெகிச்சாயே சொல்றது, ஃபர்ஸ்ட் நெகிச்சாயே நான் சொல்லுவேன், எங்க ஊர்ல இல்லை. ஐயா, இந்தி கூட்டணிங்கிறது சுயநலவாதிகளுடைய கூட.
இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பவதாரிணி காலமானார். அவருக்கு வயது 47. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இலங்கையில் தங்கி ஆயுர்வேத சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் நேற்று மாலை 5:30 மணிக்கு அவரின் உயிர் பிரிந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையிலிருந்து பவதாரணியின் உடல் இன்று சென்னைக்கு கொண்டுவரப்படும் என கூறப்படுகிறது. ராசையா திரைப்படத்தின் மூலம் பாடகியாக அறிமுகமானவர் பவதாரணி. அந்த படத்தில் அவர் பாடிய மஸ்தானா மஸ்தானா என்ற பாடல் மிகுந்த வரவேற்பை பெற்ற நிலையில் தொடர்ந்து பல்வேறு படங்களில் பாடும் வாய்ப்பை பெற்றார். பாரதி திரைப்படத்தில் இடம்பெற்ற மயில் போல பொண்ணு ஒன்று என்ற பாடலை பாடியதற்காக தேசிய விருதினை பெற்றார் பவதாரணி. இளையராஜா, கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா மட்டுமின்றி தேவா, சிற்பி போன்றோர் இசையிலும் பாடல்களை பாடியுள்ளார். தமிழ் மட்டுமல்லாது மலையாளம், தெலுங்கு, கன்னட மொழிகளிலும் பல பாடல்களை பாடியுள்ளார் பவதாரணி. இலக்கணம், பிர்மில்லங்கி உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார் பவதாரணி. இளையராஜா ஜீவா தம்பதியரின் 2வது குழந்தையாக 1976 ஜூலை 23 பிறந்தவர் பவதாரணி. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் ஒரே நாளில் 8 தங்கம், 4 வெள்ளி என 12 பதக்கங்களை கைப்பற்றி 2வது இடத்திற்கு தமிழ்நாடு அணி முன்னேறியிருக்கிறது. கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் கோவையில் நடைபெற்ற கூடைப்பந்து போட்டியில் தமிழ்நாடு மகளிர் மற்றும் ஆடவர் அணிகள் தங்கம் வென்றன. சென்னை நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்ற தடகள போட்டியில் ஒரே நாளில் தமிழ்நாடு அணி 10 பதக்கங்களை குவித்தன. உயரம் தாண்டுதல் மகளிர் பிரிவில் அலிஸ் தேவபிரசன்னா தங்கப்பதக்கமும் பிருந்தா வெள்ளிப்பதக்கமும் வென்றனர். மகளிர் பிரிவிற்கான 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வீராங்கனை அபிநயாவும், ஆண்கள் பிரிவிற்கான 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வீரர் கோகுல் பாண்டியன் தலா 1 தங்கப்பதக்கம் வென்று அசத்தினர். ஆடவர் பிரிவிற்கான 1000 மீட்டர் தொடர் ஓட்ட பந்தயத்தில் ஆண்டன் சஞ்சய், நித்ய பிரகாஷ், கோகுல் பாண்டியன், சரண் ஆகியோர் அடங்கிய அணி தங்கம் வென்றது. மகளிர் பிரிவில் தேசிகா, அக்சலின், அபிநயா, அன்சலின் ஆகியோர் அடங்கிய அணி 1000 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றது. துப்பாக்கிச் சுடுதல் 50 மீட்டர் ரைபிள் மகளிர் பிரிவில் தமிழ்நாடு வீராங்கனை மெல்வினா வெள்ளிப்பதக்கமும், 50 மீட்டர் ரைபிள் ஆடவர் பிரிவில் ஹிதேஷ் வெள்ளிப்பதக்கமும் வென்றனர். பதக்கப்பட்டியலில் 79 பதக்கங்களுடன் மகாராஷ்டிரா அணி முதலிடத்திலும், தமிழ்நாடு அணி 60 பதக்கங்கள் பெற்று ஹரியானா அணியை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் கூடைப்பந்தாட்டத்தில் தமிழ்நாடு மகளிர் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. மகளிர் அணித்தலைவர் மற்றும் பயிற்சியாளரோடு நமது செய்தியாளர் பிரவீன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் கூடைப்பந்தாட்டத்தில் மகளிர் பிரிவில் தமிழக அணி சாம்பியன் பட்டம் வென்றதோடு தங்கம் வென்றுள்ளது. எட்ஜ் ஆஃப் த சீட் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப த்ரில்லாக நடந்த இந்த போட்டியில் சிறப்பான வெற்றி பெற்றிருக்காங்க. அணியினுடைய பயிற்சியாளர் முத்துக்குமாரசாமி அவர் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்டையும் பேசலாம். சார், பயங்கரமான க்ரூஷியலாக போன மேட்ச், இந்த என்டையர் டோர்னமெண்ட், இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? என்டையர் டோர்னமெண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. க்ரூஷியல் போன மேட்ச்சில் ஒரு சின்ன பேட்டர்ன் ஆஃப் டிஃபென்ஸ் சேஞ்ச் பண்ணனால எங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருந்துச்சு. பிளேயர்ஸோட சப்போர்ட், பிளேயர்ஸோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு லீட் போகிறதுக்கு. தென் அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் இப்போ அவங்க லீடு போயிருந்தாலும் 22-40 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து பயங்கர ஒரு கம்பேக் கொடுத்தோம். அந்த டைமில் ஆஸ் அ கோச்சாக உங்களுக்கு எந்தளவுக்கு அங்கே நர்வஸாக இருந்துச்சு, என்ன மாதிரியான ஒரு மந்த்ரா சொன்னீங்க அவங்களுக்கு? நர்வஸ்ன்றது இல்லை, கான்ஃபிடன்ட் இருந்துச்சு பிளேயர்ஸ் மேலே. அவங்க லீடை கேட்ச் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். பேட்டர்ன் ஆஃப் டிஃபென்ஸ் மாற்றினால அவங்க ரொம்ப கான்ஃபிடன்ட் ஆகிட்டாங்க. நம்பர் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் அதிகமானனால லீடை பிடிச்சி வின் பண்ணிடுவாங்க. அணியினுடைய தலைவர் அரிமா இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். இந்த மேட்சோட எந்த அளவுக்கு நீங்கள் இவங்களை கைட் பண்ணீங்க அதை சொல்லுங்கள். ஆக்சுவலாக கைட் பண்ணுற அளவுக்கு இல்லை, எல்லாருமே ஆக்சுவலாக எல்லாமே மெச்சூர்டான பிளேயர்ஸ் தான். ஸோ எனக்கு நம்பிக்கையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே டைட்டாக போயிட்டுருந்தது. அப்போது கொஞ்சம் டவுன் ஆகிறப்போ எல்லாருமே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்க. அதை கேப்டன் நான் தான் வந்து எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவேன், பட் ஜூனியர்ஸ் வந்து எல்லாருமே என்ன தான் வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ எல்லாருமே ப்ரெஷர் ஆகிற மூமெண்ட்டே இல்லை. கோச்சஸ் அவங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ நர்வஸ் இருக்கும். அந்த 22-40 அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்ம பெரிய கம்பேக் கொடுத்துருந்தோம். அந்த 22 அவங்க வந்து 40 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இந்த சைக்காலஜிக்கலாக எப்படி ஃபீல் பண்ணீங்க? அங்கேருந்து வெளியில் வரதுக்கு என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் பண்ணீங்க? கேம் பிளான் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் நாங்கள் மேன் டு மேன் ஆடிட்டு இருந்தோம். ஸோ அது எங்களுக்கு சரியாக கிளிக் ஆகல, சக்ஸஸ் ஆகாமல் இருந்தது. அந்த ஒரு பொண்ணை மட்டும் ஸ்கோரிங் மாதிரி ஆகிட்டு இருந்தது. தென் செகண்ட் ஆஃப் நாங்கள் பேட்டர்ன் சேஞ்ச் ஆனோன்னே அது அப்படியே எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் மேலே ஆடிட்டு இருந்தோம், ரெண்டு பேர் ரொம்ப நல்லா டிஃபென்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அப்படியே ஸ்கோர் ஃபுல்லாமே நாங்கள் ஃபாஸ்ட் பிரேக்லேயே மேட்ச் முடிச்சிட்டோம்.
ஓவரால் தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு கோல்டு ஒன்று அச்சீவ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக இது ரொம்ப வருஷம் கழிச்சு வின்னிங் திஸ் அண்ட் வின்னிங் திஸ் இன் தமிழ்நாடு, ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் கேப்டன்சி இது நேஷனல்ஸில், ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தமிழக அணிக்கு தங்கம் என்று கொடுத்து மிகப்பெரிய ஒரு சாதனையும் செய்திருக்கக்கூடிய இவர்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்வதற்கும் புதிய தலைமுறை சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன். ஆம்னி பேருந்துகளில் வந்திறங்கும் மக்களை சென்னை நகரத்திற்கு அழைத்துச் செல்ல 200 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பேருந்துகளை இயக்கும் போது இன்றைக்கு முதல் நாள் என்பதால் சில சங்கடங்கள் விளைந்திருக்கிறது. அவற்றை வருங்காலத்தில் சரி செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள். அதேபோல எங்கள் பக்கத்திலிருந்து எதுவும் கூடுதல் வசதிகள் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான பணிகளும் துவங்கியிருக்கின்றன. இன்று காலையில் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்த ஆம்னி பேருந்துகள், தேசிய நெடுஞ்சாலையிலேயே சில பேருந்துகள் தங்களது பயணிகளை இறக்கிவிட்டிருக்கிறார்கள். பெரும்பாலான பேருந்துகள் உள்ளே வந்து இறக்கிவிட்டிருக்கிறார்கள். சில பேருந்துகள் வழியிலேயே இறக்கிவிட்டிருக்கிறார்கள். இனி அதுபோன்று இறக்கிவிடக்கூடாது என்று அவர்களுக்கு நாங்கள் அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். பேருந்து நிலையத்திலே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அந்த நடைமேடை அருகிலே, அந்த பே அருகிலே வந்துதான் இறக்கிவிட வேண்டும். அப்போதுதான் அந்த பயணிகள் தங்களது பகுதிக்கான பேருந்துகளை தேடி செல்வதற்கு வசதியாக இருக்கும். மெட்ரோ ரயில் பணி நடைபெறும் இடங்களில் பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் மினி பேருந்துகளை அறிமுகப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பெருநகர போக்குவரத்து கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தற்போது ஆர்கே சாலை, திருமயிலை, மந்தைவெளி ஆகிய இடங்களில் சுரங்கப்பாதை மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு கடந்த 7 தேதியிலிருந்து போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. இதனிடையே மெட்ரோ பணி நடைபெற்று வரும் பகுதிகளில் கைவிடப்பட்ட வாகனங்கள், மாற்றுப்பாதைகள் மற்றும் பிற உள்சாலைகள் ஆக்கிரமிப்புகள், போக்குவரத்து காவலரை நியமித்தல் உள்ளிட்ட பல்வேறு சிரமங்களுக்கு பொதுமக்கள் உள்ளாகி வருகின்றனர். இதனால் போக்குவரத்து காவல்துறைக்கு உதவும் வகையில் அனைத்து சந்திப்புகள் மற்றும் மாற்றுப்பாதைகளில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கூடுதல் போக்குவரத்து கண்காணிப்பை பணியாளர்களை நியமிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. அத்தோடு மினி பேருந்துகளை இயக்குவது குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மெட்ரோ ரயில் நிறுவனத்தால் சேதமடைந்த சாலைகள் சீரமைக்கும் பணி உடனடியாக தொடங்கப்பட்டு நல்ல நிலையில் சாலைகள் உறுதி செய்யப்படும் எனவும், சாலை சீரமைப்பு பணிகள் 1 முடிக்கப்படும் எனவும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னை அண்ணாநகரில் திமுக எம்பி கலாநிதியின் மேலாளரை கொலை முயற்சி செய்ததாக நடிகையும் பாஜக நிர்வாகியுமான அலிசா அப்துல்லா மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாஜக நிர்வாகி அலிசாவின் குற்றச்சாட்டும் எம்பியின் விளக்கத்தையும் தற்போது பார்க்கலாம். வந்து வெளியே வந்துட்டு இந்த மாதிரி பார்க் பண்ணக்கூடாது, அங்கே போயிட்டு பார்க் பண்ணுங்க, நிறைய பைக்ஸ் கார்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அப்போ எம்பி வராரு, இங்கெல்லாம் பார்க் பண்ணக்கூடாது சொன்னாரு. இல்லைங்க, இங்கே தான் நம்ம ப்ராப்பர்ட்டி, நாங்கள் வந்து பார்க் பண்ணிட்டு மேலே போகிறோம். அப்போ கரெக்டாக எம்பியோட கார் வந்துட்டு அங்கே வந்து பின்னால் அப்படியே, இப்போ இதுதான் கார்னா பின்னால் அப்படியே வந்து பார்க் பண்ணிட்டு பார்க்கலாம், இவங்க வந்து எப்படி கார் எடுக்க போகிறாரு பார்க்கலாம் சொல்லிட்டு பேசினார் அந்த ஆள். இல்லை இல்லை, தேர் பீப்புள், அவங்க ஆள் பேசிட்டு அவங்க கீழே வரும்போது கார் வந்து எடுக்க முடியாது. ஸோ அவங்க வந்து ஹீஸ் வாக் அண்ட் கான் டு ஹிஸ் ஹவுஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 2 வந்து போனாங்க வீட்டில். வீட்டுக்கு போகும்போது என்னோட மாமியாருக்கு வந்து, ஏன்னா அந்த கார் வந்து என்னோட மாமியார் பேரில் இருக்கு, அப்போ டிராஃபிக் ஹூ கால் டிராஃபிக் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள் வந்து கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ரூடாக பேசினாரு, இந்த மாதிரி நீங்கள் கார்டு எடுக்கலனா நாங்கள் வந்து டோ பண்ணிட்டு லாக் பண்ணுவோம், இந்த மாதிரி கொஞ்சம் ரூடாக ரஃபாக பேசினாரு என் மாமியார்கிட்ட. அதாவது இப்போ இந்த நிகழ்ச்சி நடக்கிறப்போ இங்கே நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து நைட் வந்து இங்கே விசிட்டர்ஸ் இருந்தாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியில் கிளம்புறப்போ அப்போ வந்து தகவல் சொன்னாங்க, இது மாதிரி மேல் வீட்டில் இருக்கிறவருக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவருக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் வந்து அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டப்போ போலீஸ் வந்திருக்காங்க. நான் வந்தப்போ போலீஸ் இருந்தாங்க, நான் வந்து நான் என் வண்டியில் ஏறிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். இது தவிர எனக்கு வந்து இன்றைக்கி காலையில் தான் வந்து தெரியுது இது மாதிரிலாம் ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு அப்படின்ட்டு. இது இது எதுக்கு என் பேரில் தேவையில்லாமல் அவங்க வந்து இது சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. அப்புறமா தான் எனக்கு இது வரைக்கும் வந்து மேலே இருக்கிறபடி யாருன்னு கூட தெரியாது. இது வரைக்கும் நான் அவரை பார்த்தது இல்லை, பேசினது கிடையாது. இது இப்போ மற்றவங்கள்லாம் வந்தது, இது ஒரு பிஜேபி நிர்வாகி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக அதை பற்றி ஒரு ஐடியாவே கிடையாது. அது வந்து அவங்க வந்து அங்கே நேற்று பேசிகிட்டு இருந்தப்போ கூட அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் வந்து நான் பாட்டு வண்டியில் ஏறி போயிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் சொல்கிறாங்க அவங்க ஒரு பிஜேபி நிர்வாகி, அவங்க வந்து இப்போ ஒரு கேஸ்லாம் என் பேரில் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி.
பிஜேபியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆப்வியஸாக வந்து இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷன் வர நேரத்தில் தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பணும். கேரளாவில் நேற்று தொடங்கிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையை வெறும் ஒரு நிமிடத்தில் முடித்தது சர்ச்சையாகியுள்ளது. கேரள மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கும் பினராயி விஜயனுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நீடிக்கிறது. ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது வழக்கம். அரசு தயாரிக்கும் கொள்கை அறிவிப்பு அறிக்கையை ஆளுநர் படித்து முடிப்பார். பின்னர் சபாநாயகர் மாநில மொழியில் திரும்ப படிப்பது வழக்கம். இந்த வகையில் கேரள சட்டசபை கூட்டம் காலை 9 மணிக்கு தொடங்கியது. அவையில் உள்ளவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த ஆளுநர் ஆரிஃப் கான், அரசின் கொள்கை உரையை முழுவதுமாக படிக்காமல் கடைசி பத்தியை மட்டும் படித்துவிட்டு 9:04 அவையிலிருந்து வெளியேறினார். And responsible resilience, overcoming all the challenges that are thrown our way. Jai Hind. அரசின் கொள்கை அறிக்கை 62 பக்கங்கள் 136 பத்திகளுடன் இருந்த நிலையில் கடைசி பத்தியை மட்டும் படித்துவிட்டு ஆளுநர் வெளியேறியது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்தது. ஆளுநரின் செயல் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குவதாகவும் சட்டப்பேரவையை அவமதிக்கும் செயல் என்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. சட்டசபையை அவமதிக்கும் வேலையை ஆளுநர் செய்திருப்பதாக சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் சதீசன் தெரிவித்துள்ளார். சட்டசபையின் விதிகள் மற்றும் அரசியலமைப்பு விதிகளை ஆளுநர் அலட்சியப்படுத்தியிருப்பதாகவும் சதீசன் குற்றம் சாட்டியுள்ளார். இதே கருத்தை காங்கிரசும் தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியின் போது சிலைகளை கரைப்பதற்கு அனுமதி வழங்க கட்டணம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என தமிழக சுற்றுச்சூழல் துறை செயலாளர் தலைமையிலான குழுவுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகள் கரைப்பதை தடுக்கக் கோரி சென்னையைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பவர் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த தீர்ப்பாயம் சிலைகளை கரைப்பதால் நீர்நிலைகள் மாசடைவது மட்டுமல்லாமல் சிலைகளின் கரையாத பாகங்கள் எடுக்கப்படுவதாகவும் அவற்றை சுத்தப்படுத்த வேண்டிய சுமை அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஏற்படுவதாகவும் தெரிவித்தது. அறிவிக்கப்படாத நீர்நிலைகளில் சிலைகள் கரைக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் அதிகாரிகள் இருப்பதாகவும் தீர்ப்பாயம் சுட்டிக்காட்டியது. விநாயகர் சதுர்த்தியின் போது சிலைகள் கரைப்பதற்கு அனுமதி வழங்க கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என தமிழக சுற்றுச்சூழல் துறை செயலாளர் தலைமையிலான குழுவுக்கு உத்தரவிட்ட தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் அந்த கட்டணத்தை அறிவிக்கப்பட்ட நீர்நிலைகள் பராமரிப்புக்கு செலவிட அறிவுறுத்தியது. அறிவிக்கப்படாத நீர்நிலைகளில் சிலைகளை கரைத்தால் விதிக்கப்படும் அபராதம் குறித்து விளம்பரப்படுத்தவும் உத்தரவிட்ட தீர்ப்பாயம் வழக்கை முடித்து வைத்தது. நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்க விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுக்குழுவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை பனையூரில் விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அரசியல் கட்சி குறித்து பல்வேறு அறிவுரைகளை நிர்வாகிகளுக்கு விஜய் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அடுத்த 1 மாத காலத்திற்குள் தனது மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்ற விஜய் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே விஜய் மக்கள் இயக்கத்தை முறைப்படி அரசியல் கட்சியாக பதிவு செய்வதாகவும் கட்சியின் தலைவராக விஜய் தொடர்வார் எனவும் பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்பட்டது. மேலும் தேர்தல் போட்டி கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுக்க விஜய்க்கு அதிகாரம் அளிப்பதாகவும் முடிவு செய்யப்பட்டது. இந்தியா வந்துள்ள பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பிரதமர் நரேந்திர மோடியோடு இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்திற்கு வந்தடைந்த அதிபர் மேக்ரான் பிரதமர் மோடியுடன் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய இடமான ஜெய்ப்பூரில் உள்ள ஜந்தர் மந்தரை சுற்றி பார்த்தார். பின்னர் காரில் இரு நாட்டு தலைவர்களும் ஒன்றாக பேரணியாக சென்றனர். இருவரையும் சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் ஆரவாரம் செய்து வரவேற்றனர். இந்த பேரணிக்கு பிறகு பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் மற்றும் பிரதமர் மோடி இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இருதரப்பு மற்றும் சர்வதேச அளவிலான பிரச்சினைகள் குறித்தும் இருநாட்டு தலைவர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். புதுடெல்லியில் நடைபெற இருக்கும் குடியரசு தின விழாவில் முக்கிய விருந்தினராக பழங்குடியின தம்பதியினர் பங்கேற்கின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்துள்ள கல்லார்குடியைச் சேர்ந்த ராஜலட்சுமி ஆனைமலை மலைத்தொடரில் வாழும் பழங்குடியினருக்காக தெப்பக்குளம் மேடும் பகுதியில் நில உரிமை மீட்பு போராட்டத்தை அறவழியில் போராடி நில உரிமையை பெற்றுத்தந்தார். இதன் மூலம் தனது கிராமத்தை இந்தியாவின் சிறந்த முன்மாதிரி கிராமமாக மாற்றியுள்ளார். இவரது செயலுக்கு பக்கபலமாக இருந்து செயலாற்றியவர் அவரது கணவர் ஜெயபால். இவர்களின் செயலை பாராட்டும் விதமாக மத்திய அரசின் பழங்குடியின நலத்துறை அமைச்சகத்தில் இருந்து குடியரசு தின விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளது.
இதையடுத்து இருவரும் இந்த ஆண்டு புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் நடக்கும் குடியரசு தின விழாவில் விவிஐபிகளாக கலந்து கொள்கின்றனர். ஜனாதிபதி அங்கே போக சொல்லி எங்களை கூப்பிட்டுருக்காங்க. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இதை வந்து எனக்கும் கிடைக்கிற வெற்றியாக நான் பார்க்கல, எங்கள் ஒட்டுமொத்த ஆதிவாசி மக்களுக்கும் கிடைக்கிற வெற்றியாக தான் பார்க்குறேன். ஞானபாபி மசூதி உள்ள இடத்தில் இந்து கோயில் இருந்திருப்பதாக இந்திய தொல்லியல் துறை அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அருகே உள்ள ஞானபாபி மசூதி ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக வழக்கு தொடரப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் அங்கு இந்திய தொல்லியல் துறையினர் கடந்த ஆண்டு ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் அந்த அறிவியல் பூர்வ ஆய்வுகளின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இதில் ஞானபாபி மசூதி உள்ள இடத்தில் இந்து கோயில் இருந்துள்ளதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்பு இருந்த இந்து கோயிலின் ஒரு பகுதி தற்போது மசூதியின் சுவராக இருந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்த கோயில் 17 நூற்றாண்டில் இடிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தொல்லியல் துறையினரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்து 2024 ஆண்டுக்கான மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரையை பாஜக தொடங்கியுள்ளது. பிரகதி கி தீமி படி தி சால் பிர தேஷ் நமோ கோ சுன்கர் லாயா நமோ நே பி அப்னா வாதா நிபாயா. மோடி கோ சுன்தே ஹே, மோடியை தேர்ந்தெடுப்போம் என்ற கருப்பொருளில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு மக்களவை தேர்தலுக்கான பரப்புரையை பாரதிய ஜனதா கட்சி தொடங்கியுள்ளது. ராமர் கோயில், சந்திரயான், பாஜக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள், பயனடைந்த மக்கள் குறித்த காட்சிகள் 2 நிமிடம் 10 வினாடிகள் கொண்ட இந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. தேஷ் கி ஜனதா ஹே உஸ்கா விதாதா நாம் சே பஹலே வோ காம் கோ சுன்தா தபி தோ உஸ்கி ஹர் கோயி சுன்தா பாரதிய நாரி விஷ்வ பே பாரி ஔர் தர் தர் காம்பே பிரஷ்டாச்சாரி. பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கான மாநாட்டில் இந்த பரப்புரை வீடியோவை பிரதமர் மோடி முன்னிலையில் அக்கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா வெளியிட்டு, இது ஒரு சிலரின் உணர்வு மட்டுமல்ல, மக்களிடையே எதிரொலிக்கும் ஒன்று என்று தெரிவித்தார். பின்னர் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, குடும்ப அரசியல் செய்யும் கட்சிகளை இளைஞர்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் நாட்டில் நிலவிய சூழல் இளைஞர்களின் எதிர்காலத்தை இருண்டதாக்கிவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், தற்போது சூழல் மாறி இளைஞர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். முன்னதாக 2024 மக்களவை தேர்தலுக்கான முழக்கமாக தீஸ்ரீ பார் மோடி சர்க்கார், ஆப்கி பார் 400 பார் எனப்படும் 3வது முறையாக மோடி அரசு இம்முறை 400 தாண்டியது என்பதை வெளியிட்டது. 2019 மக்களவை தேர்தலின் போது பிர் ஏக் பார் மோடி சர்க்கார் எனப்படும் மீண்டும் மோடி அரசு என்ற முழக்கத்தை பாஜக முன்னிறுத்தியது. 2014 மக்களவை தேர்தலில் ஆஜ் தின் ஆனே வாலேஹெயின் எனப்படும் நல்ல நாட்கள் வரும் என்ற முழக்கத்தை கொண்டு பாஜக தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டது. காங்கிரஸ் கட்சி வலிமை இழந்ததை ஒப்புக்கொள்ள வேண்டும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில திமுக மாணவரணி மற்றும் நெல்லித்தோப்பு, காமராஜர் நகர் தொகுதிகள் சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் சாரம் பகுதியில் உள்ள அவை திடலில் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன், புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு பொற்கிழி வழங்கி கௌரவித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன், பாஜகவின் ஆட்டம் திமுகவிடம் எடுபடாது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியையும் விமர்சித்ததோடு புதுச்சேரியில் திமுக ஆட்சி அமையும் என்று பேசியது அங்கிருந்தவர்கள் மத்தியில் பேசுபொருளானது. தெளிவா இருக்கிறோம், திராவிட இயக்கத்துடைய ஆட்சியில் இப்போது பாண்டிச்சேரியில் வந்தியாடங்களில் நாராயணசாமி கோச்சுக்கிறாம அவர் பாட்டுக்கு. இந்தியா கூட்டணி என்பது காங்கிரஸ் கட்சி பெரிய கட்சி, 100-120 ஆண்டுகளாக நம்ம மறுக்கலை, ஆனால் வலிமை இழந்து விட்டது, நான் உண்மையை ஒத்துக்கிறேன்.
இப்படியா தொகுதிக்குன்னு சீட்டு கேட்கக்கூடாது, நபருக்கு சீட்டு கேட்கறது காங்கிரஸ் கட்சி, அது ஒன்று தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு எனக்கு. வேலை செய்யணும், ஒர்க் பண்ணணும், உழைக்கணும், கஷ்டப்படணும். வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்திய புகாரில் பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏவான கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் மருமகள் மெர்லினா ஆகியோர் தங்களது வீட்டில் பணிபுரிந்து வந்த 18 வயது இளம் பெண்ணுக்கு முறையாக ஊதியம் கொடுக்காமல் துன்புறுத்தி வந்ததாக புகார் எழுந்தது. அந்த பணிப்பெண் தனக்கு நிகழ்ந்த கொடூரத்தை வீடியோ மற்றும் புகைப்படம் வாயிலாக வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தலைமறைவாக இருந்த திமுக எம்எல்ஏவின் மகன் ஆண்டோ மற்றும் மருமகள் மெர்லினாவை ஆந்திராவில் வைத்து தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். முன்னதாக பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணுக்கு சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் 7 பேர் கொண்ட மருத்துவர்களால் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி அதனை வீடியோவாக பதிவு செய்தனர். ராம்ராஜ் நிறுவனத்தின் விளம்பர தூதுவராக நடிகர் ரிஷப் ஷெட்டி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கன்னட சினிமாவில் காந்தாரா திரைப்படத்தை இயக்கி நடித்ததன் மூலம் இந்திய சினிமாவில் கவனம் ஈர்த்தவர் ரிஷப் ஷெட்டி. இந்நிலையில் நடிகர் ரிஷப் ஷெட்டி ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் விளம்பர தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அதன் நிர்வாக இயக்குநர் அருண் ஈஸ்வர் தெரிவித்துள்ளார். ரிஷப் இணைந்தது தங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணம் என்றும், இதன் மூலம் தங்கள் நிறுவனம் மற்றொரு உயரத்திற்கு செல்லும் என கருதுவதாகவும் அவர் கூறியுள்ளார். ராம்ராஜ் நிறுவனத்தின் விளம்பர தூதுவராக நியமிக்கப்பட்டிருப்பது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியிருக்கும் நடிகர் ரிஷப் ஷெட்டி, ராம்ராஜ் நிறுவன தலைவர் நாகராஜன் சமூக பணிகளை எப்போதும் தான் பின்தொடர்வதாக தெரிவித்துள்ளார். உடுப்பு நம்பிது ஹாகி இவத்திக இதொந்து பிராண்ட் ஆகி அதொன் கல்ச்சர் ஆகி ஒன் ட்ரெடிஷன் ஆகி ஒன்று. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அரசு நிர்ணயித்த ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். வந்தவாசி நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு ஒப்பந்ததாரர் மூலம் ஊதியம் வழங்கப்படுகிறது. புதனன்று திடீரென பணியை புறக்கணித்துவிட்டு வேலை நிறுத்தம் செய்த தொழிலாளர்கள் நகராட்சி அலுவலகத்தில் திரண்டு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். 486 ரூபாய் தினக்கூலி என அரசு நிர்ணயித்துள்ள நிலையில் 300 ரூபாய் மட்டுமே வழங்குவதாக குற்றம் சாட்டினர். தூய்மை பணிகளுக்கான சாதனங்கள், கையுறை உள்ளிட்ட பாதுகாப்பு சாதனங்களை வழங்கவில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்தனர். பிற்பகலுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்திய நகராட்சி நிர்வாகம் ஒப்பந்ததாரருடன் பேசி தீர்வு காண்பதாக உறுதியளித்தது. இதனை ஏற்ற பெண் தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பினர். ஒப்பந்ததாரருடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியுற்றதால் ஆண் தொழிலாளர்கள் மீண்டும் நகராட்சி முன் திரண்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் 2வது நாளும் தொடர்ந்தது. அங்கேயே உணவருந்தி காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்தனர். குடியரசு தினம் கொண்டாடப்படுவதன் காரணத்தை அறிய வேண்டுமானால் நாம் 1947 காலகட்டத்திற்கு சற்று நேரம் சென்று வருவோம். இந்தியாவை ஆண்டு வந்த பிரிட்டிஷ்காரர்கள் 1947 ஆகஸ்ட் 15 வெளியேறிவிட்டனர். நாடு சுதந்திரம் பெற்றுவிட்டது. முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு பொறுப்பேற்றார். ஆனாலும் ஆங்கிலேயர்கள் நம்மை ஆள்வதற்காக வரையறுக்கப்பட்ட சட்ட திட்டங்களையே கடைபிடிக்க வேண்டிய நிலை இருந்தது. பிரிட்டன் அரசு இந்தியர்களுக்கு சில அதிகாரங்களை அளிக்கும் வகையில் 1935 இயற்றிய சட்டத்திட்டத்தின்படியே சுதந்திர இந்தியா இயங்கியது. அதன் பிறகு இந்தியாவிற்கான பிரத்யேக அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க 1947 ஆகஸ்ட் 28 டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு அதே ஆண்டு நவம்பர் 1 வரைவு அறிக்கையை சமர்ப்பித்தது. இந்த வரைவு அறிக்கை தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் மற்றும் நிபுணர்களின் கருத்துக்களை அறியும் வகையில் விவாதங்கள் நடத்தப்பட்டன. 3 பிறகு 1950 ஜனவரி 24 நாடாளுமன்றத்தில் அந்த சட்ட வரைவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்த நேரு தலைமையிலான அரசு முடிவு செய்து செயல்படுத்தியது. அன்றைய நாள் இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டு முதல் குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது. இறையாண்மை, சோசியலிச, மதச்சார்பற்ற மற்றும் ஜனநாயக குடியரசு நாடாக மாறியது. நாட்டில் அரசியலமைப்பு சட்டமே முதன்மையானது. நாடு சமத்துவமாக இயங்குவதற்கும் மக்களின் உரிமைகள் காக்கப்படுவதற்கும் அச்சாணியாக அரசியலமைப்பு சட்டமே உள்ளது. அதனை காக்கும் விதமாகவே பன்முக கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில்
ஆண்டுதோறும் குடியரசு தின விழா கொண்டாடப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரியா. இனி அடுத்தடுத்து வரும் செய்திகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூளைச்சாவடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானமாக அளிக்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் காசிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரங்கசாமி என்ற 34 வயது இளைஞர் கடந்த 22 தேதி கீழே விழுந்ததில் அவருக்கு தலையில் படுகாயம் ஏற்பட்டது. பின் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் மூளைச்சாவு அடைந்தார். இதையடுத்து ரங்கசாமி குடும்பத்தினரின் அனுமதியோடு அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு உடல் உறுப்பு மாற்ற ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி அவரது கல்லீரல், சிறுநீரகங்கள் மற்றும் கண்கள் தானமாக பெறப்பட்டன. ஒரு கல்லீரல் சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கும், ஒரு சிறுநீரகம் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும், மற்றொரு சிறுநீரகம் கோவையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கும், கண்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் தானமாக வழங்கப்பட்டன. சேலம் விநாயகா மிஷன் கல்விக் குழுமத்தின் சார்பில் தேசிய பெண் குழந்தைகள் தினம் மற்றும் சர்வதேச கல்வி தின கருத்தரங்கம் நடைபெற்றது. விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் நிறுவனத்தின் முதல்வர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி பங்கேற்று உரையாற்றினார். பெண்களின் கல்வியே சமுதாயத்தை மேம்படுத்தும் என்றும், பெண் கல்வி உரிமை மறுக்கப்பட்ட காலகட்டத்தில் பெரியார், அண்ணா, கருணாநிதி உள்ளிட்டோர் பெண் கல்வி உரிமைக்காக பெரும் பங்காற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த கருத்தரங்கில் விநாயகா மிஷன் பல்கலைக்கழக துணைவேந்தர் சுதீர் கல்விக் குழுமத்தில் பயிலும் மாணவியருக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கினார். தேசிய பெண் குழந்தைகள் தினத்தையொட்டி நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பெண் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட 4 பாஜக நிர்வாகிகள் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டி தொடக்க விழாவில் பிரதமர் பங்கேற்க வந்தபோது ஆட்களை கூட்டி வருவது தொடர்பான விவகாரத்தில் தனது தங்கை ஆண்டாளை பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட 4 நபர்கள் தாக்கியதாக தேவி என்ற பெண் புகார் அளித்திருந்தார். அதில் ஆட்கள் சேர்ப்பதற்காக ஆண்டாளிடம் பணம் கொடுத்ததாகவும், ஆனால் கூறியபடி அதிக ஆட்கள் வராததால் கடந்த 21 தேதி வீடு புகுந்து தனது தங்கையை அமர் பிரசாத் ரெட்டியின் கார் ஓட்டுநர் மற்றும் பாஜக நிர்வாகிகள் நிவேதா, கஸ்தூரி ஆகியோர் தாக்கியதாக தேவி புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், அத்துமீறி உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துவது உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் அமர் பிரசாத் ரெட்டி, அவரது கார் ஓட்டுநர் உட்பட 4 நபர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த வயல்வெளிகளில் கண்மாய் நீர் புகுந்ததால் 100 மேற்பட்ட ஏக்கர் நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. அங்குள்ள செல்வார்பட்டி கண்மாய் பாசனத்தின் மூலம் 500 ஏக்கர் நிலங்களில் நேரடி விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விவசாய நிலங்களுக்கு அருகேயுள்ள வேட்டுவன் கண்மாயில் உள்ள மீன் வளர்ப்பாளர்கள் வாய்க்காலை திறந்துவிட்டதில் நீர் வயல்வெளிகளுக்குள் புகுந்து நெற்கதிர்கள் சேதமடைந்தன. இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்த போதும் அவர்கள் மீன் வளர்ப்பாளர்களுக்கே ஆதரவாக செயல்பட்டு வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். ஆண்டுதோறும் அறுவடை காலங்களில் மீன் வளர்ப்பாளர்களால் பாதிப்பிற்குள்ளாவதாக தெரிவித்த அவர்கள் இதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதுகுறித்து பெரியகுளம் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் ராஜசேகரிடம் கேட்டபோது வயல்வெளிகளை நேரில் ஆய்வு செய்து வாய்க்காலில் நீர் செல்வதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.